నీళాతుంగస్తనగిరి తటే సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్చ్యం స్వం శ్రుతిశత శిరసిద్ధమధ్యాపయంతి స్వోచ్చిష్టాయాం స్రజని గళితం యాబలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమయితమిదం భూయయేవాస్తు భూయః అన్నవయల్పుదువై ఆండాళరంగర్క్ పన్న తిరుప్పావై వల్పదియం ఇన్నిశయాల్ పాడికొడుతాళ్ నర్పామాలై పూమాలై చూడికొడుతాళై చొల్లు చూడికొడుత్త సుడర్ కొడిగే తొల్పారై పాడి అరుళవల్ల పల్వళయాయ్ నాడిని వేంకడవర్కెన్న విధియన్నయిం మాత్రం నాం కడవా వన్నమే నల్గు.
நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழியின் 13 நாள் காலை வேளையிலே புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே இன்றைக்கு அதனுடைய பொருளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் துயிலெழுப்புகின்ற சாக்கிலே எம்பெருமானுடைய வீரத்தை, கருணையை, மேலான செயல்பாடுகளை, அவனுடைய அருள் பொழியும் தன்மைகளை காட்சிப்படுத்துவது என்பதை தன்னுடைய பாசுர நோக்கமாக வைத்திருக்கிறாள் கோதை என்கின்ற ஆண்டாள் பிராட்டி. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறாள். இந்த காலை வேளையில் பக்தி செய்யும் பொழுது நாம் அந்த சிந்தனைகளுக்குள் தோய வேண்டும். அப்போது நாம் நம்மை மறப்பது மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற இந்த காலத்தை விட்டே, இந்த உலகத்தை விட்டு முற்றாக இந்த உலகத்திலே இருந்து விலகி வெளிச்சென்று நாம் வந்து அந்த சிந்தனைகளிலே தோய்ந்து அந்த காலம் சார்ந்தவர்களாக, அதாவது 8 9 நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட ஆண்டாள் வசித்த காலம், அந்த காலகட்டத்திலே அவளோடு சேர்ந்து நாமும் ஆயர்பாடிக்குள்ளே நடந்து திரிந்து அங்கிருக்கக்கூடிய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களையெல்லாம் தட்டி எழுப்புகின்றவர்களில் ஒருவராக நம்மையும் பாவித்து கொண்டு அப்படி தட்டி எழுப்புகின்ற சாக்கிலே இந்த கீர்த்திகளையெல்லாம் சிந்திக்கின்றவர்களாகவும் நம்மை நாம் ஆக்கிக் கொள்ளுகிறோம். நாம் அப்படியெல்லாம் ஆகணும், அப்படி ஆகி பக்தி செய்யணும் என்பதுதான் ஆண்டாளுடைய நோக்கம். இந்த 13 நாள் பாசுரமும் அதை நமக்கு உறுதி செய்து தருகிறது. புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய். அதாவது புள்ளின் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை, பறவை வடிவத்திலே அசுரன் வந்த அசுரனை அவனுடைய வாயை கிழித்து கொன்றவன். பாகவதத்திலே கிருஷ்ணன் பகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் பெரிய ஒரு கொக்கு வடிவெடுத்து வருகிறான், அவனுடைய அலகை பிளந்து அவனை கொல்லுகிறான். கம்சனால் ஏவிவிடப்பட்டவன் அந்த அம்சத்தை, அந்த சம்பவத்தை இந்த வரிகள் சொல்லுகின்றன. புள்ளின்வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை, பொல்லா அரக்கனை என்று சொன்னால் இந்த இடத்துல ராவணன் தான், அவனை ராமாவதாரத்திலே வந்து கொன்றது. ஆக இந்த இந்த ஒரு வரியிலே ஒரு பக்கம் கிருஷ்ணன், இன்னொரு பக்கம் ராமன் என்று இருவரை நாம் சிந்திக்கும்படி செய்கிறாள். கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய், இப்படி இரண்டு இந்த இவர்களுடைய இரண்டு செயல்பாடுகளுடைய கீர்த்தி இருக்கிறதே புகழை நாம் பாடிப்போய் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நோன்பு, அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போய் நாம் நோன்பு நோற்கின்றவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் நோன்பு நோற்கின்ற அத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, மற்றவர்கள் எல்லோரும் கூட, மற்ற வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கூட இந்த நோன்பின் நிமித்தம் வந்து விட்டார்கள். அது மட்டுமா, வெள்ளி எழுந்து வியாழனும் மறைந்து விட்டது. இந்த வரி திருப்பாவையிலே வந்து ஒரு பெரிய அளவிலே கவனத்தில் கொள்ளப்பட்ட ஒரு வரி, தங்க வரி என்று இந்த வரிகளை சொல்லலாம். இந்த வரிகளுக்கு பொருள் சொல்லுவதற்காக பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட வெகுவாக திணறியிருக்கிறார்கள், சிந்தித்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளிக்கிழமை என்று சொல்ல வருகிறாளா, வியாழக்கிழமை முடிந்து விட்டது, வெள்ளிக்கிழமை பிறந்து விட்டது என்று சொல்ல வருகிறாளா, அப்படித்தான் பொருள் கொள்ள வேண்டுமா? அதை வெள்ளி எழுந்து என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை, வியாழம் என்று சொன்னால் வியாழக்கிழமை, வியாழக்கிழமைக்கு மறுநாள் வருகிற அந்த வெள்ளிக்கிழமையை சொல்லுகிறாளா என்று ஒரு சந்தேகம். ஆனால் அவள் இந்த இடத்துல கிழமையை சொல்லவே இல்லை. அவள் வெள்ளி எழுந்து என்று சொன்னால் அதிகாலையிலே தோன்றுகின்ற வெடிவெள்ளி என்று ஒரு நட்சத்திரம், அது அதிகாலை வேளையிலே தான் தோன்றும். அந்த நட்சத்திரம் சுக்கிரன் என்கின்ற குரு சிக்கரனை குறிக்கிறது. நேர் எதிர் திசையிலே வியாழன் என்று சொல்லப்படுகிற குரு பகவானுடைய கோள் இருக்கிறது, அதுவும் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர். இந்த கோள்கள் மட்டும் நேர் எதிர் அல்ல, வியாழகுரு என்பவர் தேவர்களுக்கு அதிபதி, தேவர்களுடைய குரு. சுக்கராச்சாரியார் என்பவர் அசுரர்களுக்கு குரு. இவர்கள் இரண்டு பேருமே கூட தங்களுடைய நிலைப்பாட்டிலே நேர் எதிர்
தன்மை கொண்டவர்கள், விண்ணகத்திலேயும் நேர் எதிர் தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதிகாலை வேளையிலே விடிவெள்ளி தோன்றும். குறிப்பாக மார்கழி மாதத்தில் கண்களுக்கு புலனாகின்ற விதத்தில் பளிச்சென்று தெரியும். அதனால் ஒரு பக்கம் வியாழன் என்று சொல்லப்படுகிற அந்த குரு கிரகம் இருக்கிறதே, அது வந்து ஒளியை இழந்து மறைந்து கொண்டிருக்கிறது, விடிவெள்ளி கண்களுக்கு பளிச்சென்று புலனாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாலை வேளை, அப்படிப்பட்ட இந்த அதிகாலை வேளையிலே தான் ராமனையும் கிருஷ்ணனையும் அவருடைய செயல்பாடுகளையும் சிந்தித்து நோன்பு நூற்றபடி உன்னுடைய வீட்டு வாசல் இருக்கிறதே அதிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இவ்வேளையிலே நீதான் எழுந்திருக்கல, ஆனால் மற்ற பறவைகள் எழுந்து விட்டது. புள்ளும் சிலம்பின காண் போதறி கண்ணினாய், இந்த பறவைகளெல்லாம் கூக்குரல் இடுகிறதே கத்துகின்றதே, இது உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டோம். எங்கே அவர் ரொம்ப இப்படியெல்லாம் சொல்கிற காரணத்தினாலே வருத்தப்பட்டு கோபித்து கொண்டு விடுவாளோ அப்படிங்கிற காரணத்திற்காக அவளை புகழ்வது போல் சொல்லுகிறாள். அதாவது குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேரோல் எவ்வாவாய். அதாவது காலை நேரத்தில் எழுந்திருக்கிறது பெருசு இல்லை, எழுந்து அதாவது குள்ள குளிர குடிந்து குடைந்து நீராடாது, அதாவது நடுங்கி போய் ஐயோ குளிர்கிறதே இந்த குளிர்கின்ற வேலையில் எப்படி நாம் நீராடுவது அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத, உள்ளம் உடல் இந்த இரண்டும் குளிரும் வண்ணம் தான் நாம் வந்து இந்த காலை வேளையில் நீராடுகிறோம். ஆகினால நீ வந்து எங்களோடு சேர்ந்து இதை போல் நீராடாமல் படுக்கையிலே கிடந்து தூங்கி கொண்டிருப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் சரி? நீ இப்படியெல்லாம் தூங்கக்கூடாது, எழுந்துரு என்று தட்டி துயில் எழுப்புகிறாள். வழக்கம்போல் துயில் எழுப்புகின்ற சாக்கிலே இந்த பாடலிலே நம்மை ராமன் கிருஷ்ணன் என்று இருவரையும் சிந்திக்க செய்து விட்டாள். கிருஷ்ணனை சிந்திக்கும் பொழுது பகாசுரனை அவன் அழித்த அந்த செயல் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அதே போல பொல்லா அரக்கனை என்று சொல்லும் பொழுது ராவணனை வீழ்த்திய ராமனுடைய திறன் இருக்கிறதே அது நமக்கு வர வேண்டும். இவர்கள் இந்த செயல்பாடுகளை எல்லாம், அதாவது அரக்கம் அழித்து தேவம் தழைக்க செய்த செயல்கள், இன்னும் சொல்லப்போனால் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்ட செய்த செயல்கள், இப்படி பொருள் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை சாதித்த அவர்களை மனசுக்குள்ளே எண்ணி அவர்களை துதிக்கின்ற விதமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரம் நமக்கு பல புதிய சிந்தனைகளை ஏற்படுத்துகிறது. நாளை 14ஆம் நாள் பாசுரம். சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. பெங்குமலே கார்மலர செங்கமல பெய்போத அங்கங்குருகினத்தால் பின்னும் அறவத்தால் பின்னும் அறவத்தாய தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். எங்கள் பிராட்டியும் எங்கோ நுண் போன்றி செய்தே பொங்கும் மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்த கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்தாடலோரெம்ப ஆ
நோற்கிற பெண்கள் ஒவ்வொருவராக எழுந்து ஒவ்வொருவரை எழுப்பி எல்லோருமாக சேர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பொய்கையிலே நீராடுவதற்கு போய் நிற்கிறார்கள். அந்த பொய்கையை பார்க்கிறார்கள். அந்த பொய்கையை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அவர்களுடைய சிந்தனையில் சிலவற்றை மெதுவாக தெரிவிக்கின்றன. என்ன தெரிவிக்கின்றன என்பதுதான் இந்த பாசுரம். அவர்கள் போய் அதிகாலையில் அந்த பொய்கை கரையில் நிற்கும்போது என்ன பார்க்கிறார்கள்? ஒரு பொய்கை, ஒரு குளம் என்றால் என்ன இருக்கும்? நீர்ப்பூக்கள் நிறைந்திருக்கும். ஒரு பக்கத்தில் தாமரை மலர்கள், இன்னொரு பக்கத்தில் நீர்ப்பூக்களிலேயே பிரிதொரு வகையாக இருக்கக்கூடிய குவளை மலர்கள். இந்த குவளை மலர்களுக்கு ஒரு சிறப்புண்டு. இவை இரவு நேரத்தில் பூத்திருக்கும், காலை பொழுது வந்துவிட்டால் குவிந்துவிடும். தாமரை மலர்கள் நமக்கு தெரியும், இரவு நேரத்தில் குவிந்திருக்கும், காலை பொழுது வருகிறது என்றால் விரிந்து கொள்ளும். இப்போது இவர்கள் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் குவளை மலர்கள் மெல்ல மெல்ல குவிந்து கொண்டிருக்கின்றன, தாமரை மலர்கள் மெல்ல மெல்ல விரிந்து கொண்டிருக்கின்றன. விடியற்காலை பொழுது ஒரு பக்கத்தில் குவளை பூக்கள், இன்னொரு பக்கத்தில் தாமரை பூக்கள் பார்க்கிறார்கள். இந்த குவளை பூக்களை பார்க்கும்போது கருநீலம் தென்படுகிறது. இந்த பக்கத்தில் இருக்கிற தாமரையை பார்க்கும்போது வெளிர் சிவப்பு தென்படுகிறது. எண்ணி பார்க்கிறார்கள், எப்படி இருக்கின்றன தெரியுமா? இந்த கருநீலத்தை பார்க்கும்போது பராசக்தி பார்வதி தேவி போல தோன்றுகிறது. ஏனென்றால் அவள் கருநீல மேனி படைத்தவள். இந்த வெளிர் சிவப்பு நிறமான தாமரையை பார்க்கும்போது வெளிர் சிவப்பு நிறத்தவனாக, செம்பொன் நிறத்தவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போல தோன்றுகின்றன. ஆகவே இந்த பொய்கையை பார்க்கும்போது ஒரு பாதி கருநீலமாகவும் இன்னொரு பாதி வெளிர் சிவப்பாகவும் பார்த்தால் எப்படி இருக்கிறது? அர்த்தநாரீஸ்வர பெருமான்
ஒரு பாதியில் வளர் சிவப்பாகவும் இன்னொரு பாதியில் கருநீலமாகவும் தோற்றம் தருவாரே, அப்படித்தானே தெரிகின்றன. சரி, அடுத்தது பார்க்கிறார்கள், பொய்கையில் வேறு என்ன இருக்கும்? நீர் பாம்புகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வளைந்து நெளிந்து போகின்றன, அதை பார்க்கிறார்கள். அதிகாலை பொழுது என்பதனால் குறுகு பறவைகள், வெளைவெளேர் என்று இருக்கக்கூடிய குறுகு பறவைகள் அங்கே வந்து நீரிலே ஆடி அவை ஒலி எழுப்புகின்றன. அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால், அறவம் என்பது பாம்பு. இப்போது பார்க்கிறார்கள், இந்த குறுகு பறவைகளை பார்த்தால் ஒன்று குறுக்கத்தி மலர்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி நினைவுக்கு வருகிறது. சிவப்பரம்பொருள் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும் போதும் சரி, வேறு சில வடிவங்களிலே எழுந்தருளும் போதும் சரி, குறுக்கத்தி மலர்களால் ஆன அந்த மாலையை அணிந்து கொள்வது வழக்கம். இதை பார்த்தால் வெள்ளை வெளையேர் என்று இருக்கக்கூடிய குறுக்கத்தி மாலை போல தோற்றம் தருகிறது. ஆனால் அதே சமயத்தில் இந்த குறுகு பறவைகள் கலகல 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 என்று சத்தம் போடும்போது வளையல்கள் ஒளிப்பதை போல தோற்றம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அம்பாள் தன்னுடைய கைகளிலே வளையல்கள் அணிந்திருக்கிறாள். அந்த வளையல்கள் கிளுகிளு என்று சத்தம் செய்கின்றன. அதை பார்த்தால் இந்த அங்கம் குறுகு பறவைகள் செய்யக்கூடிய சத்தம் போல இவர்கள் காதுகளுக்கு ஒலிக்கிறது. அதே சமயத்தில் அந்த அறவத்தை பார்க்கிறார்கள், பாம்புகளை. இந்த பாம்புகளைத்தானே அணிமணிகளாக ஆபரணங்களாக சிவபெருமான் அணிந்து கொண்டிருக்கிறார். இப்போது ஒரு பக்கத்து குறுகு பறவைகள் அம்பாளுடைய ஆபரணங்கள், இன்னொரு பக்கத்து பாம்புகள் ஐயனுடைய ஆபரணங்கள். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால், உடல் அழுக்குகள் மாத்திரமில்லை, தங்களுடைய உள்ள அழுக்குகள், இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய மூன்று மலங்கள், ஆணவம் கண்மம் மாயை என்று இருக்கக்கூடிய மூன்று மலங்களை கழுவுவதற்காக, இந்த ஜீவனை தூய்மைப்படுத்திக் கொள்ளுவதற்காக முனிவர்களும் ரிஷிகளும் வருகிறார்களே, அதை போல இந்த பொய்கைக்கு வரக்கூடியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு தோன்றுகிறது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள், இது பொய்கையா? இது வெறும் தண்ணீர் தடாகமா? இது வெறும் குளமா? இல்லை இல்லை, இதுவே அர்த்தநாரீஸ்வர பெருமான். எப்படி இருக்கிறது பாருங்கள் பக்தி. பார்க்கிற பொருளெல்லாம் அந்த பெருமானாக தோற்றம் தருகின்றன. எந்த பொருளை பார்த்தாலும் அவர்களுக்கு அர்த்தநாரீஸ்வர மாதுரு பாதியன் நினைவுக்கு வருகிறார். அவரை நினைத்து நாங்கள் நீராடுகிறோம் என்று அந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து அவர்கள் நீராடுகிறார்கள். இறைவனை போற்றி பார்க்கும் பொருளையெல்லாம் அந்த இறைவனாக நினைக்கக்கூடிய பக்தியில் அவர்கள் திளைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பக்தியில் நாமும் திளைப்போம்.